ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் கசா தட் இஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் கூகுளில் போய் டிஎன் கசா அப்படிங்கிற .in அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஓகேவா? இப்போ நம்ம நியூவாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த இடத்த நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி டு த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத என்ன செய்யுங்க அப்படின்னா கொடுங்க. ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி நம்ம பண்ணணுமோ அதுக்கான ப்ரொசீஜர் ஃபுல்லாக வந்துடும். ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இல்லாட்டி ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, நான் ஒரு இமெயில் ஐடி என்ன செய்கிறேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கரண்ட்டில் யூஸ் ஆகிற ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இமெயில் ஐடியை கொடுங்க. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோ இஷ்யூஸ் இன் தட். ஓகே, நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். செட் அ பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு, இதுக்கு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணால், நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டில் அட்லீஸ்ட் 6 லெட்டர்ஸ் இருக்கணும். லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், அது மாதிரி எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா கலந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு கேப்ஸ் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நியூமரிக்கல், ஒரு சிம்பிள், அது மாதிரி கலந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நம்பர் உங்களோட நம்பராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபார் சம் ரீசன்ஸ் என்னோட தான் காமிக்க முடியாது. ஸோ கீழே ஜெனரேட் ஓடிபின்னு இருக்கும். ஸோ அதை கொடுங்க. ஓடிபி வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? எனக்கு 15969 அப்படின்னு வந்திருக்கு ஓடிபி. நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். 15969 அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓடிபி இப்போ ஓடிபி ஜெனரேட் ஆயிடுச்சு. நம்ம கிளிக் பண்ணியாச்சு, சப்மிட்டும் கொடுத்தாச்சு. இப்போ இதை லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லெட் மீ வெயிட். ஸோ அந்த நான் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதை லாகின் பண்ணணும். ஓகேவா? ஸோ லாகின் அப்படின்னு கொடுங்க. லாகின் கொடுத்தோடனே நம்ம இப்போ ஒரு ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி வந்திருக்குமா, ஸோ அந்த இமெயில் ஐடி, நம்ம ஒரு இமெயில் ஐடி வச்சுருப்போம், அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு. ஓகேவா? நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். சைன்இன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்டர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் தப்பாக இருக்கும் என்னமோ தெரியலை. வில் வெயிட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு என்ன செஞ்சாச்சு, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ அப்ளிகேஷன் கொடுத்தோன்னே உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இட் இஸ் லோடிங். வில் வெயிட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த காலத்தை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட அப்பா நேம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்பா நேம் ஃபில் பண்ணியாச்சு. ஜெண்டர் மெயில், ஃபீமெயில் அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், டேட் பார்த்தீங்கன்னா ஓகே சாரி இதை மாற்றணும். 11/12/2002 நான் ஏன்குள்ளதை கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்குள்ள கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இமெயில் ஐடி வந்துடும், மொபைல் நம்பர் இதிலே வந்துடும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இட்ஸ் நாட் நெசசரி. ஓகேவா? ஓகே. ஸோ அப்படியே கீழே வாங்க. நேஷ்னாலிட்டி, நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டையே காணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு மேலே கொடுத்துருக்காங்க, நான் செக் பண்ணலை. ஓகே, தமிழ்நாடு கொடுத்தாச்சு. டிஸ்ட்ரிக், ஸோ டிஸ்ட்ரிக் தென்காசி டிஸ்ட்ரிக்ட். வரமாட்டேங்குது டிஸ்ட்ரிக்ட். ஒய் ஓகே, டிஸ்ட்ரிக்ட் வரமாட்டேங்குது.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இட்ஸ் நாட் கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் ஹிந்துன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி பிசின்னு நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட சப்காஸ்ட் நாடார் அந்த மாதிரி வருமோ அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்களோட அட்ரஸ், உங்களோட தாலுக், அதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ அப்படின்னு செய்யுங்க அப்படின்னா கொடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே நேஷ்னாலிட்டி கொடுக்காமல் இருக்குது, ஸோ இந்தியன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ட் ரிலீஜியன் ஹிந்து, கம்யூனிட்டி பிசி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுக்கல அப்படின்னா எல்லாமே இதாயிரும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஓகேவா? ஸோ நாடார், கடைநல்லூர், பின்கோடு. ஓகே, எவ்ரி திங் இஸ் குட். இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரில, வில் சி. வர மாட்டேங்குது ஆனால் செலக்ட் அப்படின்னு கேட்குது. சம்திங் இஷ்யூஸ் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எனக்கு டிஸ்ட்ரிக் வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ நான் அதை கொடுத்துட்டேன், உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிக் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத என்ன செய்யுங்க அப்படின்னா கொடுங்க. ஓகேவா? ஸோ என்டர் அட்ரஸ் லைன் டூ. ஸோ இது வந்து உங்களோட ஊரை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே. புளியங்குடி அப்படின்னு நான் ஏன் ஊர் கொடுக்குறேன். ஸோ உங்களோட அட்ரஸ் அதாவது உங்களோட ஸ்ட்ரீட் நேம் இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஊர் நேம் இங்கே கொடுத்துக்கோங்க, தாலுகா இங்கே, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் இங்கே இருக்குது மேலே, அதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ கண்டினியூ கொடுங்க. ஸோ இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனில் இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளிகேஷன்லேயே பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சாச்சு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கிடையாது, ஸோ நோ. அதுக்கப்புறம் எனி டிசபிலிட்டிஸ் நாட் அப்ளிகபிள் அதுவே வந்துருச்சு. மென்ஷன் 0%, அது எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன் நம்ம கிடையாது. ஸ்போர்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் நம்மளுக்கு கிடையாது. சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், நோ. நீங்கள் ஒரு வேலை எக்ஸ் சர்வீஸாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் யாரும் ஃபாதர் இருந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். என்சிசிஏ சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் ஆர்ஜின் ஃப்ரம் அந்தமான நிக்கோபார், அந்தமான நிக்கோபாரில் சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா அங்கே தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே இருந்தீங்க அப்படின்னா தமிழ் ஆர்ஜின் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபார் ஐலண்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டீங்க, நோ. ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வில் பி என்னது அப்படின்னா கம்ப்ளீட்டட். ஓகே, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிச்சாச்சு. இப்போ அகாடமிக் இன்ஃபர்மேஷன், நம்மளோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன், உங்களோட 12th ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ என்ன என் சைட்டில் இருந்த ரிஜிஸ்டர் நம்பர் நான் கொடுக்குறேன், உங்களோட தான் கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? நான் டெமோ காண்டி சும்மா கொடுக்குறேன். ஹெச்எஸ்சி நான் சிபி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஹெச்எஸ்சி தான். வெதர் +1 பாஸ்ட் எஸ், மீடியம் ஆஃப் ஸ்டடிங் இன் எஸ்எஸ்சி. நான் வந்து இங்கிலீஷ் மீடியம், ஸோ இங்கிலீஷ் கொடுக்குறேன். செலக்ட் போர்டு இங்கே தான் சிபிஎஸ்ஏ என்ன அப்படின்னு கொடுக்கணும், நம்ம தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு ஹையர் செகண்டரி இது. +2 இயர் பாஸ்ட் அவுட், எல்லாருமே இந்த வருஷம் பாஸ் ஆனவங்க. ஸோ 2021 கொடுங்க. மேபி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2020 கொடுத்துருக்கணும், பட் எல்லாருமே 2021 தான். ஸோ குரூப் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது குரூப் கோட் வந்து நம்ம செக் பண்ணணும், பயாலஜி அதுக்கு என்ன கோட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1 செகண்ட், நான் பார்த்து உங்களுக்கு அப்படியே போடுறேன். குரூப் கோட் வந்து நீங்கள் உங்களை கூகுளில் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நான் இப்போ சொல்லிடுறேன், பயாலஜி குரூப்புக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு குரூப் கோட் வந்து 2503. ஓகேவா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வச்சுருக்கவங்க கம்ப்யூட்டர் குரூப் இருந்தால் 2502. அதை தாண்டி மற்ற யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் குரூ இது கூகுளில் போய் 12th குரூப் கோட் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து 2503 ஃபார் பயாலஜி குரூப். ஸோ நான் வந்து அதை கொடுத்துக்கிறேன், 2503. அது இருக்குதான்னு பார்ப்போம் போது. ஆ, இருக்குது, அப்போ கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் கோடு நீங்கள் கொடுத்த உடனே கீழே காமிச்சிருது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? ஹெச்எஸ்சி அகாடமிக். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வரமாட்டேங்குது ஒன்றும். கல்வி முறை ஓகே, அப்போ அதை நம்ம விட்டுறலாம், ஒன்றும் வரமாட்டேங்குது. ஓகேவா? ஸோ கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ 4th இது வந்து மார்க்ஸ் என்ட்ரி, உங்களோட மார்க்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். செலக்ட் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு தமிழ் வச்சுக்கலாமா? தமிழ் ஓகே. மொழிப்பாடம் தமிழ் தானே நம்மளுக்கு, இல்லை இங்கிலீஷா? வெயிட், ஓகே. ஸோ மேக்ஸிமம் மார்க் ஓகே இங்கே இருக்குது, தமிழ் தான். நம்ம இங்கிலீஷ் கீழே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தமிழ் எழுதியிருந்தீங்கன்னா தமிழ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி எழுதியிருந்தீங்கன்னா ஹிந்தி, அது மாதிரி. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் அவங்களே 100 கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் எத்தனை மார்க் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட 12th மார்க்ஸை நான் கொடுக்குறேன், தமிழ் வந்து 94 ஐ கெஸ். ஓகே, ஸோ ஜூலை 2021, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் 1. ஓகே, அது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் மார்க்குக்கு போகலாம். இது மாதிரி ஒரு ஒருத்துக்கும் கேட்குறாங்க இந்த வட்டம். ஓகே, இங்கிலீஷ், இங்கிலீஷ்க்கு வந்து சப்ஜெக்ட் கோட் 12 அங்கேயே இருக்குது, ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, மேக்ஸிமம் மார்க்ஸ். என்னோட மார்க்ஸ் வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், இங்கிலீஷில் நான் 92, அதை நான் கொடுத்துக்கிறேன்.
ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி என்னோட மார்க்ஸ் நான் கொடுக்கணும். தேர்ட் வந்து ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸில் என்னோட மார்க் 85. கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில் என்னோட மார்க் ஒரு ஒரு அந்த ஜீரோங்கிற இடத்துல மட்டும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மார்க் கொடுத்துக்கலாம். என்னோட மார்க் 78 இன் கெமிஸ்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பயாலஜி, பயாலஜியில் அப்டேட் மார்க் இஸ் 80. நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸில் என்னோட மார்க் வந்து 93. ஓகே, ஸோ டோட்டலாக என்னோட மார்க் 522.00 அவங்க வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ஜென்ரல் இதான் அவங்களோட கட் ஆஃப். இந்த பார்த்தீங்களா பார்ட் த்ரீ அப்படின்னு இருக்கா, இதான் அவங்களோட கட் ஆஃப். 336 வந்து என்னோட கட் ஆஃபாக இருந்திருக்கு அந்த டைமில். ஓகேவா, ஸோ இப்போ ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நேம், ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது என்னோட ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ இதை வந்து அக்செப்ட் அண்ட் சப்மிட் என்ன செஞ்சுருங்க கொடுத்துட்டு, எல்லாம் கரெக்டாக நினச்சிங்கன்னா அக்செப்ட் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் முடிச்சாச்சு, பெண்டிங். இப்போ இது நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் அண்ட் கோர்ஸ் சூஸிங் இப்போவே நடந்துருது. ஸோ இதுக்குள்ளே போங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கு இப்போவே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ காலேஜ் டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் உங்களுக்கு காலேஜ் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மதுரையில் வேணும்னு வச்சுக்கிறேன், உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, செலக்ட் காலேஜ், என்ன காலேஜ், கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ ரெண்டே ரெண்டு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. என்னென்ன காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மேலூர், அதுக்கடுத்து திருமங்கலம்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மேலூர்னு கொடுக்குறேன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷ் மீடியம். ஷிஃப்ட்டுன்னு கேட்குறாங்க, ஷிஃப்ட் ஒன்று கொடுப்போம், ஏன்னா ஷிஃப்ட் ஒன்னா காலையில். செலக்ட் கோர்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன், நான் போக போகிறது கிடையாது, ஏன்னா பேமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு இது ஆட் கோர்ஸ், இப்போ நீங்கள் இன்னொரு கோர்ஸ் வேணும் அப்படின்னா ஆட் கோர்ஸ் கொடுத்து நீங்கள் இதில் என்னென்ன கோர்ஸ் வேணும்னு கொடுத்துக்கலாம். ஆட் காலேஜ் வேணும்னா நீங்கள் என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ எத்தனை காலேஜ் எத்தனை கோர்ஸ்னாலும் யூ கேன் சூஸ். ஓகேவா, ஸோ ஒரு காலேஜுக்கு 50 ரூபா. ஓகேவா, ஸோ ரெண்டு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபா. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ பே பண்ணிக்கோங்க. நான் இப்போ சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ நான் இது தேவையில்லாமல் கொடுத்துட்டேன், அதை டெலிட்னு பண்ணிக்கிறேன். ஆர் யூ ஷுர் வாண்ட் டு டெலிட் சென்ட்ரி? ஓகே, ஸோ ஒரு காலேஜே போதும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான். ஓகேவா, ஸோ சப்மிட் கொடுத்தாச்சு, ஒரு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இதாயிரும். ஓகேவா, ஸோ டவுன்லோட் ஆயிரும் ஒரு பக்கம். ஓகே, அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் பேமெண்ட், ஃபோர்த் ஸ்டெப். ஸோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, உங்களோட நேம் இருக்குது, உங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஸோ இந்தியன் பேங்க் ஆர் கனரா பேங்க் ரெண்டு தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் பேமெண்ட்லாம் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி காலேஜ் சேர்ந்துட்டேன். நெக்ஸ்ட் டவுன்லோட் ஆர் பிரிண்ட் அப்ளிகேஷன். நீங்கள் பேமெண்ட் முடிச்சிங்கன்னா தான் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா, அந்த ஸ்டெப்புக்குள்ளே போகாது, நீங்கள் இதை முடிச்சிங்கன்னா தான் இங்கே வரும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அபவுட் அப்ளைங் ஃபார் டிஎன் காசா. ஸோ இதில் அட்டாச்மெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, ஓகே, இதில் அட்டாச்மெண்ட் எதுவும் கேட்டிருக்காங்களா? ஆனால் கீழே வர மாட்டேங்குது. ஓகே, சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார் ஹியரிங், ஏதாவது சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் இட் இஸ் நாட் நெசசரி. இதில் உங்களுக்கு கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளஸ் டூ குரூப் கோர்ஸ் சர்ச் காலேஜ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் லா முடிச்சதுக்கு அப்புறம், இந்த அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடிங் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் இன்னொருக்க லாகின் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் அதில் சர்டிஃபிகேட் அப்லோட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, திஸ் இஸ் அபவுட் கம்ப்ளீட் ப்ரொசீஜர். ஸோ யாரும் டிஎன் காசா சேர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.